ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்தும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எடுப்போம் சங்கீதம் 91:15 வசனம். அதுக்கு மேல இருக்கிற வசனம், சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் அவள் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். அன்பான தேவட பிள்ளைகளே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒருவரிடத்தில் வாஞ்சையா இருந்தே தீர வேண்டும். அல்லேலூயா. யார் அவர்கள் என்றால், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, வானத்தை பூமி உண்டாக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யாரும் தப்ப முடியாது. அன்பானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்க விரும்பவில்லை என்றால், உங்களை அறியாமலேயே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசின் மீது வாஞ்சை செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆளாகுவீர்கள். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் ஏதோ ஒன்றை வாஞ்சிக்கிறது. அது நல்ல காரியத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த நல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஏராளம் வாஞ்சைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அந்த தேவன் மீது ஒரு மனுஷன் வாஞ்சையா இருந்தானால் அவர் சொல்லுகிறார், அவனை நான் விடுவிப்பேன். இரண்டாவது, அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இரண்டாவது பார்க்கிறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். ஏதோ ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே. நாமத்தை, என் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். போப்பா, இயேசு நாம எனக்கு அறிய தேவையில்லைண்டாக்கா. உங்களை அறியாமலே ஆதாம், ஆதாம் என்றால் சின்ப சுபாவம், பிசாசுடைய அந்த நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நாம் ஆளாகிறோம். அல்லேலூயா. அதனால ரெண்டு காரியம், தேவனிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. அன்பாட்டிலே ஏதே தோட்டத்திலே முதல் மனிதனை உண்டாக்கின போது அவரை மனிதரை தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் ஜீவ ஆத்மாவானார். ஜீவ ஜீவ விருட்சத்தின் குசித்து ஜீவனுள்ள தேவனோடு அவன் வாழ வேண்டும் என்றுதான் விரும்பினார். அவனும் ஜீவனுள்ள தேவன் மீதுதான் வாஞ்சையா இருந்தான். அல்லேலூயா. அந்த ஏதே தோட்டம் குட்டி சொர்க்கமாயிருந்தது. ஏதேன் என்றால் இன்பம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. துன்பமே இல்லையாங்க. ஏதே குட்டி சொர்க்கம். அங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது, அங்கே கடத்தொல்லை கிடையாது, அங்கே கோர்ட் கேஸ் கிடையாது, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அங்கே வேறு எதுவுமே கிடையாதுங்க. சொர்க்கமாக இருந்தார்கள். ஏனென்றால் தன்னை உண்டாக்கிற தேவனிடத்தில் அவர் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனோடு கூட நடந்தார்கள். தேவன் அங்கே வாசமாக இருந்தார். ஆதாம் பொண்ணு மேல தான் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன் துகள்கள் மேல தான் ஆதாம் ஏவால் நடந்தாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஆதி தகப்பன் அங்கே தான் ஆதாம் ஏவாலும் அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு விருட்சத்தின் மரம் இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம். அந்த விருட்சத்தின் மரத்தை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதேன்னு சொன்னார். ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். 10 கட்டளை கொடுக்கல அந்த ஆதாம் ஏவாளுக்கு. ஒரே ஒரு கட்டளை, இந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம் கனி இருக்கிறது, அந்த கனியை பறித்து புசிக்காதே, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் அந்த ஏவாள் அந்த பிசாசு தான் பழங்க விட்டு, அந்த பிசாசு அவளை தந்திரமா வஞ்சித்து தேவன் எதை விளக்கினாலும் அதை புசிக்கும்படி செய்து விட்டார். அல்லேலூயா. அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறித்து புசித்தாள், புசி பார்த்தாள். நம்முடைய ஆதி தாய், யாரும் நினைக்காதீங்க, உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் ஆதி தாய் அந்த ஏவாள் தான். பறித்து புருஷனுக்கும் ஏ ஆதாமுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தாள். தேவன் சொன்னபடி அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் அந்த நாளிலே அவன் சாகவில்லை. ஆனால் ஒன்று அங்கே செத்தது,
ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அத ரத்தம் தோய்ந்த தோளோடு கூட போர்த்தி அவர்களை ஏதே தோட்டத்திட்டு துரத்தி விட்டார். 900 வருஷம் வாய்த்தார்கள். அல்லேலூயா. அந்த கனியை குசிக்கும் நாளிலே சாகவே சாக வேண்டும். ஆனால் அந்த நாளிலே அவனுக்காக, ஆதாம் தேவாளுக்காக ஒரு 18 ஆட்டுக்குட்டி அங்கு அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த தோளுடைய போர்த்தி அவனை 900 வருடம் வாழ வைத்தான் என்று பார்க்கிறோம். அந்த 18 ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசுவை அம்பு புரியிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சரி, அந்த ஆதாம் வியாபார அந்த கனியை புசித்த நாளில் இருந்து அந்த ஆதாம் வியாபாரம் வந்து இப்போது 700 கோடி பேர் வந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிறார்களாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயற்கையாவே மனிதனுக்குள்ளே இந்த பிசாசு மீது வாஞ்சை அதிகமாக இருக்கிறது. அதுல எதுவும் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குடத்தில் உருவானேன்னு சொல்றான் தாவீது. தாவீது சொல்றது அவன்கிட்ட நம்ம கத்துக்கிறோம். அவனுக்கு மாத்திரம் நம்மளும் அப்படிதான் பார்த்துருக்கிறோம். டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வாஞ்சியாயிரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவே இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆதாம் வந்து ஏவாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கம் துன்மார்க்கமா இருக்கிறான் மனுஷன். அல்லேலூயா. நான் எல்லாம் ரசிக்கப்படாதே, நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நிறைய பேரும் சொல்லியிருக்கேன். எல்லாம் நீங்க கூட சொல்லியிருப்பீங்க. வேதமே தெரியாது அது எங்கிருந்து வந்தது. அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை பற்றி தெரியாது. நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். ஆமா, மனுஷன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். அப்படிதான் அந்த ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அந்த உலகத்துல பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய் சொல்லப்படுகிறது. அதான் சாபம். உலகத்துல எந்த ஒரு மனுஷனை நீங்க சந்தித்தாலும் அவன் நல்லவனும் கெட்டவனுமா இருக்கான், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுமா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சன்மார்க்கம் துன்மார்க்கம் மனுஷனுக்குள்ளே கலந்து கிடக்கிறது. நன்மை தீமை என்றால் ரவுடிசம், பகை, கசப்பு, கொலைகள், வெறிகள், கூத்துகள், விபச்சாரம், வேஷித்தனம். நன்மை என்றால் நன்மார்க்கம், சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்னன்னா அவர் பீடி பிடிக்க மாட்டார், கொடி போட மாட்டார், சினிமா கூட பார்க்க மாட்டார், கெட்ட வார்த்தை பேச மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார். சன்மார்க்கனா இருப்பாரு. ஆனா இயேசு பத்தி சொல்லிப்பாரு, அவர் கொத்துக்கிட்டு வரும் போவோம். அதுல எதுவும் அவதான் சன்மார்க்கம். அதுல எதுவும் அப்போ சன்மார்க்கம் துன்மார்க்கம் எல்லா மதங்களும் அந்த சன்மார்க்கங்களை தான் போதிக்கிறது. அன்பாவில் அந்த ஏதே தோட்டத்தில் நன்மையும் தீமை அறியத்தக்க கனியை குறிச்சு தான் இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்து வந்திருக்கிறான். அப்போ இந்த ரெண்டு தன்மையில மனுஷன் வாஞ்சி உள்ளவனா இருக்கிறான். சன்மார்க்க குணத்துல வாஞ்சியா இருக்கிறான், தீமை குணத்துல வாஞ்சியா இருக்கிறான். அதனுடைய முடிவுதான் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அன்பாவில் அந்த ரெண்டு குணத்திலிருந்து நாம் விடுதலையாகி நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு வந்து ஜீவன். இயேசுனா நானே வழியில் சந்தியமும் ஜீவனுமா இருக்கேன். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். என் பிதா ஜீவன் உள்ளவராயிருக்கும் போல குமாரும் ஜீவன் உள்ளவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவன் என்றால் காட் கைதா தேவரகமான ஒரு வாழ்வு. இயேசு ஒரு சன்மார்க்கு துன்மார்க்கு கிடையாது, நன்மை தீமை அறியத்தக்கவரே கிடையாது இயேசு. அல்லேலூயா. இயேசு சொன்னார் மத்தேயு யோவான்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணுகிற ஒரு நித்திய ஜீவன் உண்டு. என் பிதா ஜீவன் உள்ளவராயிருக்க போல குமாரனும் ஜீவன் உள்ளவராயிருக்க போல அருள் செய்திருக்கிறார். பசு தாவியானவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய சரீரம் ஜீவ சரீரம், ரத்தம் ஜீவ ரத்தம். இந்த ஜீவ கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவனுள்ள தேவன் மீது நீ வாஞ்சியா இருப்பாயானால் நான் உன்னை விடுவிப்பேன். தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள் அப்படிப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா, அதாவது அதான் சொல்றேன், ஒண்ணு நன்மை தீம அறியத்தக்க கனி, அந்த சுபாவம் ஒண்ணு வாஞ்சியா இருக்கணும். வேற வழி வாஞ்சியா இருக்கிற மனுஷன் அதனுடைய முடிவு மரணம், சாபம். சன்மார்க்கம் தான் சொல்லுவான், நல்லா தான் அவன் வீட்டுல போய் பாரு, பல விதமான சாபங்கள் இருக்கும். சன்மார்க்கம் துன்மார்க்கம் கூட இதே தெரிஞ்சுட்டா விசுவாசம் உரிமை உரிமையா வந்து அந்த குடும்பத்துக்கு பல விதமான பிரச்சனை விட்டு பண்ணுவான். உரிமை இருக்கிறது, ஏன்னா தாயின் கருந்து அப்படிதான் பிறந்து வந்திருக்கிறான். அதனால் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான் மனுஷன். அந்த பாவத்துக்கு மறித்து அந்த ஆதாம் வியாபாரம் நன்மை தீ வரியத்தக்க கனி புசிகளால் சாகவே சாவ அந்த பாவத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது, பாவத்துக்கு மறித்து ஜீவனுள்ள இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இப்போ நான் இயேசுவின் மீது தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். பசு தாவியாலும் தேவ தூதர்கள் வருகிறான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த தாவீது தேவன் மீது தாகமா இருந்தான். எடுங்க சங்கீதம் 42:1 எடுங்க. சங்கீதம் 42:1 என்ன டெப்ளேஷன் கொடுக்குற பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுதான். இப்படி எல்லாம் இருக்கிற ஆளு மானானது என்ன பண்ணுமா, நீரோடைய வாஞ்சித்து கதறுமா, அது போல என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மீது வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே தேவன் சொன்னார் பாரா வாப்பா நீ தான் எனக்கு தேவை. அதுலே லோயா ஜீவன் உள்ள தேவன் மீது வாங்கியாத தேவன் உன் வீட்டிலே வருவார். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகைதான் தேடனா. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இயேசு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டாரு. அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த சகேயு இந்த மரத்துக்கிட்ட வா, நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். மனுஷன் என்ன பண்ணுறான், பிசாசு எப்படி பட்டவனோ என்று வகை தேடிங்கிறான். பாவங்களும் சாபங்களும் அலங்கரம் வியாதிகளும் வறுமைகளும் கங்கரிச்ச மாவட்டம் என்னென்னவோ தேடி வகை பார்த்துக்கிறான். பிசாசு வந்து வாய்க்கல உட்காந்து பிரச்சனையாவே போய் வாய்னாருக்குள்ளா. அதை விட்டுவிட்டு இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு, அவருடைய இணக்கம், அவருடைய தெளிவு, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை, அவருடைய கனம், அவர் புகழ்ச்சி, இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் வாஞ்சிக்கிறேன், நான் அவரை எடுத்துக் கொள்கிறேன், அந்த உலகத்துக்கு கொடுக்கிறேன் நீங்க சொன்னாங்க. பரிசுத்த ஆவியான வாழ்க்கையிலே வருவார். அல்லேலூயா. ஒரு நாள் ரெண்டு நாள் வாய்நாள் முழுக்க எப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த மான் வந்து எதை குறிக்கிறது, கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உண்மை உத்தமமாக இருக்கிறவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவன் மீது தாகமா வாஞ்சித்து கருகிறது. தேவனே தேவனே தேவனே, உடைய அன்பு, உடைய இறக்கம், உங்களுடைய சரீரம், உடைய ரத்தம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு தனக்கு உலகத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்படியே தான் இருப்பாங்க. கண்டிப்பா பரிசுத்தாவியா நான் வாழ்க்கையில் வராமல் இருக்கவே மாட்டார். அதாவது இதை அப்படியே ரிவேர்ஸ்ல பாருங்க. மானாடு நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த பன்றி இருக்குது பாருங்க, அது எதை வாஞ்சித்து கதறோம், பன்றி நீரோடைய வாஞ்சிக்கமா என்னத்தை வாஞ்சிக்கம், சாக்கடை. சாக்கடை எங்க இருக்குதோன்னு வாஞ்சிக்குமா பன்னி, அது பன்றி கூட்டம். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. பன்றிக்கு என்ன, பன்றிக்கு என்ன நீரோடில் போய் பார்த்துக்கிறேன் எந்த பன்றியாது, சாக்கடை சாக்கடை என்ன இதாக வர அங்கே ஓடி போய் அப்படி இருக்கும் ஊரி அங்கே இருக்கும் சாக்கடை இல்லையே, அது பன்றி. அது ஆதாம் மூலமாக இப்போ இந்த பன்றி சுமாவும் சாக்கடை 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 சாக்கடையிலே இருக்கும். ஆனால் அதே மாடு சாக்கடை நீரோடைகளை வாங்கிட்டு கதறமா. ஹல்லேலூயா. அதான் ஜீவனுள்ள தேவன் மீது நான் தாகமாக, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இறக்கம், அவருடைய தயவு, அவருடைய நீதி, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை, நீ இச்சிக்கப்படத்தக்க எல்லா ஆசீர்வாதங்களும், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்து நாமற வாக்குத்தத்தங்களை நான் உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை உலகத்துக்கு தேவனுக்கு வெளிப்படுத்துகிறேன். இயேசுவை தந்தொருளி இயேசு சாமியோட வாக்குத்தத்தம் குத்திட்டாரே, அதை எடுத்துக்கொண்டு அதை தேவனுக்கு உலகத்துக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறான், அவனை ஒவ்வொரு நாளும் நான் விடுவித்துக் கொண்டே தான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்க முடியாது, அவனை உயர்ந்த அடைக்கலத்தை தான் வைப்பேன் சொன்னாரு. அதனால் அன்பான தேவனுக்குள்ளே மானோடு நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய அன்பை ஏற்று உம்முடைய இறக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆதாம் மூலமாய் நான் பிறந்து வந்திருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இப்போது பிந்தினாதமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொண்டு அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துகிறேன். ஆதாமுக்குள் பிறந்த எதை வெளிப்படுத்த, பாவத்தை கட தேவனுக்கும் பாவத்தை தனக்கு உலகத்து குடும்பத்துக்கு பாவத்தை சாபத்தை வெளிப்படுத்திட்டே அது விவேசின போது இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே போனோம். தேவ நீதி துவித்த பாவம் பண்ணிவிட்டு நித்தி ஜீவன் அவட இறக்கம், தயவு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தி பிதாவாகி உங்களுக்கு சுகந்த வாசனை கொடுக்கிறேன். அது உப்பாய் குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன். சொல்ல 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 அன்பாளு அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே தான் வைப்பார். ஆனால் ஆபாவுக்குள் பிறந்த மனுஷன் அவன் பாம்சத்தையும் பிசாசையும் கற்பிதையும் மாம்ச ஜீவனத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திட்டே போகிறான்.
வாழ்நாள் பிரச்சனை உள்ள மனுஷனா இருக்கிறான். ஆனால் அன்பான தேவனே, அவன் எண்ணத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறே பார்க்கலாம். இப்பொழுது சங்கீதம் 145:16 வாசிங்க. சங்கீதம் 145:16. சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிரயாணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிறீர். சங்கீதம் 119:40. சங்கீதம் 119:40. இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயர்த்தியும். அல்லேலூயா. இதோ இதோட ஓபன் யுவர் ஐஸ் அண்ட் சீ, உங்களுடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன். அன்பான தேவன பிள்ளைகளே, அவருடைய கட்டளை, பிரதான கற்பனை, கட்டளை என்ன? ரெண்டே கற்பனை தான் பிரியமான. இந்த முழு வேதமும் ரெண்டே கற்பனையில் தான் அடங்குகிறது. ஒரு தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழுதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. டோட்டலாக தேவனுக்குரிய எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி போச்சு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எல்லா கற்பனையும் ஆமென் என்று சொல்வான். அதில் எல்லோயா அது அவனுக்கு வெளிப்பட்டு என்னென்ன கட்டளைகளோ எல்லாம் ஜீவனுக்கு எதுவான கட்டல் தான், எல்லாம் நல்ல கட்டல் தான், ஒன்றும் கெடுதி கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழுதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது ஒப்பா இருக்கிற கூட்டி குறைக்காமல் உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. கேட்கவே சந்தோஷமாகுது. அன்பு ஒரு பாரமா? அன்பு கூறது ஒரு கடினமா? ஹல்லேலூயா. அன்பு கூறதாங்க லேசு. ஹல்லேலூயா. அன்பு ஜீவனையே கொடுக்குது. இயேசுவின் அன்பு சகோதரருக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு வேறொன்று. ஜீவன் இயேசு வழியும் சத்தியும் ஜீவனமா, ஜீவன் எல்லா நன்மையானதாலும் இந்த ஜீவனுக்குள்ளே அடைக்கிறது. இயேசு சிரத்தத்துள்ள அந்த ஓக்கத்தெல்லாம் அடைக்கிறது. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவை ஏற்றி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு தனக்குள்ள இயேசு சாமியோட வாக்குத்த 5 அடுக்கா பிதாவாகிய தேவனை, தேவனை நீதி தூங்கிய வாக்குத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவை புதிந்து கிடக்கிறது. அதை தேவனுக்கும் உன்னிடத்தில் கூட்டு உலகத்துக்கு நீ கொடுத்தாயினால் இந்த பிரதான கட்டளை நீதி வாஞ்சியாக இருக்க வேண்டும். சொன்ன பாருங்க, இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கண்டிப்பாக உயிர்ப்பிப்பார். அந்த மனுஷனை உயர்த்தாமல் தேவனால் இருக்க முடியாது. பசு தாவியானாலும் சும்மா இருக்க முடியாது. தேவதூதரும் சும்மா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய கட்டளையை இரவும் பகலும் தேவனுக்கு தண்ணீர் பிறந்த பிறந்தார். குடும்பம், பற்றும், தேசம், முழு உலகம் ஒத்த மேல கசப்பை கூடாது. ஹல்லேலூயா. தேவன் இவ்வளவாய் உலகத்து அன்பு கொண்டா கல்வார் சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு கல்வார் சிலுவை நமக்கு ஒரு பாடத்தை காட்டுறாரு பாருங்க. கைவிட்ட பிதா காட்டி கொடுத்தீதா ஈட்டியால் கொடுத்த அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. பிதாவாகி பிரதான கற்பனை தான் இயேசு சிலுவையில் நிறைவேற்றாரு. பிதா கைவிட்டார், யூதாசு காட்டி கொடுத்தா, எல்லாரும் சிலுவையில் அறிகிறாங்க. எதுக்காக உனக்காக எனக்காக செய்கிற பாவமாக்கப்பட்ட மனுஷா, சாபமாக்கப்பட்ட மனுஷா, பிதாவால் கைவிடப்பட்ட மனுஷா, உலகத்தால் பாதிக்கப்படுகிற மனுஷா, உன்னை போல நான் சிலுவையில் ஆகி நான் ஒன்று காட்டுகிறேன். இந்த பிரதான கற்பனை நான் நிறைவேற்றவார். கைவிட்டார் பிதா, அவர் பிதாவான் அவர் விருப்பில்ல. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரத்தோடு முழுவதும் அன்பு கூறுவாயாக. பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார் சொல்ல முடியுது. இந்த ஜீவன் அந்த பிதாவாகி தேவன் சேர்ந்தார். பிதா கைவிட்டினார், கோச்சிட்டாரா? யூதாசு காட்டி கொடுத்தான், சே நீ எல்லாம் மனுஷனான் சொல்ல, கட்டி பிடிச்சு முத்த முத்து அவனுக்கு ஜீவன். அது எதுவும் ஈட்டால் சதகன் குத்துறா ரத்தம் போட்டு ஜீவ ரத்தம் தேவனுக்கு அன்பு தண்ணி தொட்டு அன்பு ஜீவனை கொடுக்கிறார். மூன்றே நாள் தான் வானத்து உலகத்தை பாதாளத்தெல்லாம் சேர்த்து உயிர்த்து வந்துட்டேன். அல்லேலூயா. அதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் ரெண்டு கட்டளை. உன் தேவனாகி கட்டளை உயிரத்தோடு மொழியாக போகுது. உயிர்வெளத்தோடு அன்பு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு. மனுஷ அன்பு கிடையாது. மனுஷ அன்புல சுயநல, தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, எல்லா அன்பும் சுயநலம் இருக்க பிரியமான. மனுஷ அன்பு மாசுபட்ட அன்பு. தாய் அன்பு தான் பெரிய அன்புன்ற உலகத்துல. அதை காட்டிலும் மேலான அன்பு கிறிஸ்துவின் அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பு தேவனுக்கு தர உலகத்துக்கு நீ காட்ட வேண்டுமா? அதான் இதோ உங்களுடைய கட்டளைகளா, இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கேன். இங்க பாருங்க, உங்களுடைய நம்முடைய கட்டளை இல்ல, தேவனுடைய கட்டளை மேல தாவிந்து வாஞ்சியா இருக்கிறானா? ஏன் அவனை உயர்த்தாம போறாரு? ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாய் மாறிவிட்டான். வர வர விருத்தியானான். ஆட்டுக்கு பின்னால் இருந்தவனே ராஜாவாய் வருகிறான். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறது, தம்முடைய வல்லமை விலகப்பட்டு பூமி எங்கும் ஆகி கொண்டிருக்கிறான். யார் இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறான்? மாநாடு நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவனே வாஞ்சியா இருக்கிறது. அல்லேலூயா. இதோ உங்களுடைய கட்டளையின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆனால் அன்பான தேவன பிள்ளையிலே, தேவனாகிய கர்த்தர் இடத்துல அன்பு கூறுங்கள். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுதேசுவையே கொடுத்த அன்பு. அந்த இயேசு சாண்ட வாக்கத்திலிருந்தே பிதாவாகிய தேவன் அன்பு தான். பிதாவாகிய தேவனுடைய இருதயம்
புலகாங்கிதம் மூலம் ஹல்லேலூயா. இயேசு போல அழகானவர், இனிமையானவர், விலையேறப்பட்டவர், மகிமையானவர் யார் என்று இயேசுவை தந்துதான் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். அன்பு அன்பை எதிர்பார்க்குது. அவர் முந்தி அன்பு கொண்டபடி பிந்தி நாம் அன்பு கூறும்படி அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கொண்டு இயேசு இயேசு ரத்தத்தையே கொடுத்து அன்பு கொண்டிருக்கிறார். அதே அன்பைத்தான் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் குடியிருந்த மொழியாப்பவர்கள் குவிபட கூட அன்பு குருவாயாக அந்த இயேசுவின் அன்பு ஆதியாவது இயேசு சாப்பிட வாக்கத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இயேசு இயேசுவை தந்தொழி இயேசு ரத்த இயேசு சாப்பிட தந்தொழி அன்பு கொடுத்திருக்கிறது. அதே அன்பை பிதாவாகிய தேவன் இரவும் பகலும் நான் காண்பித்துக் கொண்டே இருக்கும் போது பிதாவாகிய தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலை தான் வைப்பார். அதுக்குப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னிடத்துக்கு என்னது உன்னதுக்கு அன்பு உன்னதத்தில் இருக்கு அன்பு ஒரு பிறனிடத்தில் அன்பு குடும்பம் பட்டணம் தேசம் முழு உலகத்துக்கும் நான் கிறிஸ்து இயேசு அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன் என்று வாஞ்சியாயிருப்பாயானால் அன்பான தேவன பிள்ளையிலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியாக அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக சங்கீதம் 84:2 வாசிங்க. சங்கீதம் 84:2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. அல்லேலூயா. என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரமாணங்களின் மேல் வாஞ்சியும் தவனமா இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஆமா, கம்பீர சத்தம் இட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கம்பீர சத்தம் இட நீ மறுத்தால் உன்னை அறியாமல் பிசாசை கம்பீரமாய் கூப்பிட்டு 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 அவன் உன் வாழ்க்கையில வாழ்நாள் முடிய சாபமும் பாபமும் மரணமும் முடிவு நித்திய நரகமாய் போய்விடும். ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியாயிருந்து தேவனை முழு சத்தத்தோடு கம்பீர சத்தத்தோடு அவர் ஆராதிக்க அவரை துதிக்க அவரை மகிமைப்படுத்த அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா விலையேற பெற்றவையிலும் தேவனை தன் உலகத்தை வெளிப்படுத்த 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 கர்த்தர் வாயில பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் உனக்காக ஆவற்றை செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, இந்த வேலையிலிருக்கத்தான் இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறதாவே. அடுவேவை சோதனைக்கத்தாவே. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் கொடுப்பேன். ஆபத்து காலத்தில் அவனோடு இருந்தான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கத்தாவேவை சோதனைக்கிற ராஜா, அடுவேவை துதிக்கிற ராஜா, அவை மகிழப்படுத்துகிற ராஜா, வாழ்த்துகிற ராஜா, சோத்திரம் வானாடு நீரோடி வாஞ்சிப்பது போல என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மீது பிதாவாகிய தேவன் இயேசு மசூதாவியாக இருந்தது வாஞ்சியும் கவனமாக இருக்கிறது. கத்தாவே உன் தேவனாகி கத்திரத்தில் உயிரத்தோடு உயிராகவும் உயிரத்தோடு அன்பு குறவும் அதுக்கு ஒப்பாய் இரண்டாம் கடி 24 அன்பு குறவும் உங்களுடைய கட்டளைகள் வாஞ்சியாக இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, உங்களுடைய நீதியால் எங்களை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். வாழ்நாள் முழுக்க இப்படி வாழ எங்களை ஒப்புடுகிற கத்தா, சோத்திரிக்கிற கத்தா, சோத்திர கத்தா, உண்மை போல வாழ ஆடு, உண்மை போல பேச, உண்மை போல ஊழியம் செய்ய, உண்மை போல சிந்திக்க, உண்மை போல ஆடு ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்புடுக்கிற ராஜா. நீ அப்படியே செய்யிருக்காய் நடந்து சொல்கிறோம். எல்லா ஜபத்தையும் அடுவே நீ அப்படியே செய்யிருக்காய் நடந்து சொல்லுங்க. இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தையும் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ திருவிழுந்து வேலை முடிக்க ஞானஸ்தானம் எடுத்து சாட்சியாக ஜீவிக்கிற மாற்றம் நீங்கள் திருவிழந்தில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் ஒரு ஜபம் கிருபையும் நல்ல தவிர இந்த அருமையான வேலையில் மட்டுமா எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இப்போது இந்த திருவுருதை நீ ஆசிரியத்துக்குபடி ஜீவிக்கும் உடைய அப்பத்தை திராட்சை ஆசிரியத்துக்கு தாவே இதை குசித்து பானம் பண்ணி உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க அப்படி நம்முடைய பிள்ளைகளை ஒப்புடுக்கிறங்க தாவே. இந்த திருவுருதை நீ ஆசிரியத்துக்குபடி ஜீவிக்கிறோம் அப்படி எங்களை உங்களை கருத்துக்கு ஒப்புடுக்கிற வழி நடத்தும். ஏசு நாவுக்கு நல்லது தாவே. ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். ஆயத்தமாக இருந்து நில்லுங்கள். யோவா 6:48 ஜீவப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து இருந்தும் மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து அருகப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் படைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது.
என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன், அவரும் நம்மிலே நிலைத்திருக்கிறார். சோத்ரம் சோத்ரம். ஒருவன் நெஞ்சில் என் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்படுது. ஆண்டவராக இயேசு கல்வாரி சூழ்நிலை தன்னுடைய சர்வத்தையும் கொடுக்கிறார், தன்னுடைய ரத்தத்தையும் கொடுக்கிறார். ஆகாம் ஏவாளும் பாவம் செய்து பாவம் மாம்ச சாயலாகி விட்டார்கள். நம்மை சரீரமெல்லாம் வியாதி, ஆத்மாவெல்லாம் சாபம். ஆதாம் நமக்கு கொடுத்த சொத்து அதுதான். பிதினாதமாக இயேசு அதுக்கு இணையாக ஜீவசற்ற ஜீவரத்த தேவ நிதிக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளும் அது தப்பி இருக்க பிந்தினாதமாக இயேசு தேவ நிதிக்கு உயிர்ந்ததிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்புக்காய் கதை சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இப்போ ஜான் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். திருவிழுத்த வாய்க்க மாதிரி திருவந்தி எடுப்போம். பாடல் முன்னாடி எடுப்போம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் சாபம் பாதிக்காது. ஹல்லேலூயா. இந்த ஜீவ சரீரத்தை இலவசமாய் கொடுத்தார். அதை புசித்து
அவருக்கே நாம் சுகந்த வாழ்க்கை கொடுப்போம். இந்த சோத்திரத்தோடு கூட இந்த அப்பத்தை பிசிப்போம். இந்த திராட்சரசம் இயேசு ரத்தமாக இருக்கிறது. இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் வரைக்கும் நீக்கி சுத்திகரித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இது ஜீவ ரத்தம். ஹல்லேலூயா. பாவ ரத்தம் ஓடி கொடுக்கும். பாவத்து ரத்தத்துல சாபங்கள் இருக்கு, பிசாசு கிரியைகள் இருக்கு. இந்த ரத்தத்தை நீக்கி ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஜீவ ரத்தத்தை இலவசமாய் கொடுத்தார். பலவற்ற அன்பு கடைசி ரத்தத்தை தானமாய் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அந்த ஜீவ ரத்தத்தை சுகந்த வாசனையாய் பிதாவாகிய தேவன் உலகத்தை நாம் வெளிப்படுத்தும் போது அதை சுகந்த வாசனையாய் புகழ்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சோத்ரோ ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுல சர்வாங்க தகவல் தூய பலி பழுதற்ற பலியை செலுத்தி செலுத்தான் சகல காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அது படி ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அந்த பலி ஜீவ பலி இயேசு ஜீவன் ஜீவ ரத்தம். அல்லேலூயா. சோத்ரத்தோடு கூட இந்த அன்பை நீந்து நாம் பாடம் பண்ணுவோம். அல்லேலூயா. கரத்துக்கு விசாரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இனி நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷன் இயேசு எனக்குள் வந்திருக்கிறார். சோத்ரம். ஆதாவுக்குள் பிறந்த நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என் பேச்சு மூச்சு வாழ்வு எல்லாம் கிறிஸ்து. தேவ நீதிக்கு உயிர்ந்ததல் பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் திருசேஷ அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன். பிரதான கற்பன்படி வாழப் போகிறேன். கர்த்தரின் வாஞ்சியை நிறைவேற்றுவார். என் தேவை சந்திப்பார். நித்திய ஜீவனை கொடுப்பார். பிசாசை துரத்துவார். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தேவனோட பசுதாவே இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட ஒவ்வொரு நன்றி செஞ்சு கொடுத்தாரு. திருவிந்தம் மூலமா நீ எங்களோடு கூட வாசமாயிருக்கிறேன். உலகத்தில் முடியவில்லை சகல நாட்டில் எங்களோடு கூட வாசமாயிருக்கிறேன். எங்க தாவே பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன் உனக்காக நான் யாவது செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மை வெளிப்படுத்த எங்கள் இன்னும் மென்மேலும் கிருமையை பலத்து கொடுத்து வழிநடத்தபடி ஜெபிக்கிற தாவே. தாவீது இக்காலத்து கர்த்தரை சோதித்து துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே தாவீது வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியம் செய்தது போல, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியம் செய்தது போல, இந்த கடைசி நாட்டில் எங்கள் வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை செய்யப்படுகிற தாவே. இந்த பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் வாசப்படுபடி ஜெபிக்கிற தாவே. கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்த ஆடு கிருமையை பலத்தை ஞானத்தை கொண்டு வழிநடத்தபடி ஜெபிக்கிற தாவே. என் அப்படியே செய்திருக்கோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என்றும் நம்மோடு எப்பொழுது இருப்பாராகே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.